2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. நம்மெல்லாம் டிவியில் வாட்ஸ்அப்பில் தான் பார்ப்போம் முன்னிலை நிலவரம் வெற்றி வாய்ப்பு இதெல்லாம். வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அங்கே என்ன நடைமுறை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். இது தொடர்பாக நம்மள்கிட்ட இணைஞ்சிருக்கிறது வந்து நக்கீரன் மூத்த சிறப்பு செய்தியாளர் இளையச்செல்வன் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே வாக்கு எண்ணும் மையத்தில் ஏற்கனவே அனுபவம் அவருக்கு இருக்குது, நேரடியாக களத்தில் பார்த்துருக்கிறாரு. இது தொடர்பான கட்டுரைகளும் அவர் எழுதியிருக்கிறார். ஆகையால் அவர் இதை பற்றி அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வாக்கு எண்ணிக்கை மையத்தில் என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுது? அது இன்றைக்கி வந்து 17வது இந்திய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கு எண்ணிக்கை இப்போ நாடு முழுவதும் நடந்துகிட்ருக்கு. மொத்தம் 542 இடங்கள் நடந்த தேர்தல்களுக்கான வாக்கு எண்ணிக்கையை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு கட்சியினுடைய வேட்பாளருக்கும் ஒரு மேஜைக்கு ஒரு முகவர் உட்பட 14 முகவர்களும், ஓவரால் 2 தலைமை முகவர்களும் என 16 முகவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை வந்து 8 மணியிலிருந்து தொடங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6 மணியிலிருந்தேயே அரசியல் கட்சிகளுடைய முகவர்கள் வந்து வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வர தொடங்கியிருந்தாங்க. இவர்களெல்லாம் அனுமதி சீட்டு கொடுக்கப்பட்டு அந்த அனுமதி சீட்டு வந்து வெரிஃபை பண்ணப்பட்டு அதன் பிறகே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக தேர்தல் அதிகாரிகளுக்கு, தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பணியில் உள்ள தேர்தல் அதிகாரிகளுக்கு தவிர மற்றவருடைய அனைவரிடமும் மொபைல் ஃபோன் உட்பட டெக்னிக்கல் தொடர்பான எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் அனுமதிக்கப்படவில்லை. ஒவ்வொரு வேட்பாளருடைய முகவர்களும் 100 சுற்றளவு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டுமே போய் வர அனுமதிக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு அந்த 100 சுற்றளவு பகுதிகளுக்கு விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த முகவர்கள் மீண்டும் அனுமதிக்கப்படமாட்டாங்க. ஸோ இந்த தடவை தேர்தல் ஆணையம் கடுமையான கெடுபிடிகளை முகவர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் நிர்ணயித்திருக்கிறது. இப்போ அந்த மாதிரி கட்டுப்பாடு வெளியில் போயிட்டு வரக்கூடாது அப்படின்னா, இப்போ அங்கே ஏதோ ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அவங்க கட்சி மேலிடத்துக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லுவாங்க? அப்போ அதிகாரிகள் மூலமாக தான் சொல்லப்பட வேண்டியிருக்கும். அதிகாரிகள் தான் சொல்லணும். அந்த முகவர்கள் 16 முகவர்களில் தலைமை முகவரோ அல்லது ஒரு மேஜைக்கான ஒரு முகவரோ அவர் யாரோ வெளியில் வந்து தகவல் தெரிவித்து விட்டு அப்படி இருந்துக்க வேண்டியதான். ஏன்னா ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் தேர்தல் ஆணையம் இவ்வளோ கெடுபடிகளையும் கட்டுப்பாடுகளையும் விதிச்சிருக்கு. இப்போ 14 மேஜைகளுக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதி, முன்னெல்லாம் வந்து ஒரு மக்களவைத் தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதி இருந்ததுன்னா 6 சட்டமன்ற தொகுதிகளும் தனித்தனியாக எண்ணுவாங்க. இப்போ இந்த முறை வந்து ஒரே 6 தொகுதிகளுக்கான வாக்கு பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கையும் ஒரே கட்டத்தில் எண்ணப்படுவதாக நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களவை தொகுதியிலும் குறைந்தபட்சம் 19 சுற்றுகள் இருக்குது. அதிகபட்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 34 சுற்றுகள் வரையிலும் இந்த எண்ணிக்கை எண்ணுவாங்க. இப்போ குறைந்தபட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மத்திய சென்னை தொகுதியில் மட்டும்தான் குறைந்தபட்ச சுற்றுகள், அதாவது 19 சுற்றுகள் வருது. அதிகபட்ச சுற்றுகள்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் தொகுதிகளுக்கு முடிவு செஞ்சுருக்காங்க. அந்த 34 சுற்றுகள் முடிஞ்சதுக்கு பிறகு தான் திருவள்ளூர் தொகுதிக்கான வெற்றி யார் அப்படிங்கிறது நினைக்க. பொதுவாக எல்லாருக்கும் உள்ள ஒரு சந்தேகம், இப்படிலாம் எலக்ட்ரானிக் மிஷினை வச்சு எல்லாம் பண்ணுறாங்க, இப்போ ஒரு சுற்று ரெண்டாவது சுற்று எல்லாம் பண்ணுறாங்க, திடீர்னு அந்த மிஷினே வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டா அங்கே இருக்கிறவங்க என்ன, அங்கே என்ன நடைமுறை பின்பற்றப்படும், அரசியல் கட்சிகளுக்காக என்ன சொல்லுவாங்க, முகவர்கள் என்ன சொல்லுவாங்க, அதிகாரிகள் என்ன பதில் சொல்லுவாங்க? பொதுவாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது முகவர்கள் வந்து சரியான சட்ட ரீதியான பாயிண்ட்டுகளை முன்வைத்து விவாதம் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை அரசியல் கட்சிகள் செய்யும். அதற்காக என்னென்னா சாதாரண விஷயம் தெரியாத முகவர்களை உள்ள அனுப்ப மாட்டாங்க. பொதுவாக திமுக அதிமுகமான பிரதான கட்சிகளை என்ன பண்ணோம்னா வழக்கறிஞர்களை முகவர்கள் நியமிக்கக்கூடிய வழக்கம் உண்டு. அந்த வழக்கறிஞர்களுக்கு வந்து பல்வேறு சட்ட ரீதியான பாயிண்ட்டுகள் தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் அந்த வாக்கு எண்ணிக்கை இயந்திரங்கள் ஏற்படக்கூடிய பழுதுகளை தொடர்ந்து பழுதுகள் பிரச்சனையில் சட்ட ரீதியாக அவங்க போராடுவாங்க. பொதுவாக இந்த மாதிரி பழுது ஏற்பட்டுச்சுன்னா ரெண்டு வகையில் சரி பண்ணுவாங்க. முதல்ல வந்து ஓட்டு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்கும்போது, இப்போ வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு அதிமுக காங்கிரஸ் இவங்களுடைய வாக்குகள் தெரியுது. அதன் அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய சுயேட்சைகளுடைய எண்ணிக்கையோ அல்லது மற்ற கட்சிகளுடைய எண்ணிக்கையோ வாக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பழுதாகிடுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா அந்த மிஷினை எடுத்து வச்சுட்டு எல்லா முகவர்கள்ட்டையும் சொல்லிவிட்டு அதன் பிறகு அடுத்த சுற்றுக்கான வரும்பொழுது மற்றதை எண்ணிட்டு கடைசியாக அதை சரி பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா இப்போ வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா வாக்கு இயந்திரம் பழுது அடைந்தால் உடனடியாக அதை சரி செய்வதற்கான நிபுணர்கள் அங்கே வாக்கு மையத்தில்
நாங்கள் நியமிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு அவங்க சரி பண்ணிவிடுவாங்க. ஆனால் சரி செய்வதற்கு முன்பு என்னென்ன சரி செய்யப்படுறாங்களோ எல்லாமே முகவர்களுக்கு வெளிப்படையாக காண்பித்து விட்டு தான் அது சரி செய்யப்பட வேண்டும். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வந்து வாக்கு இயந்திரம் எப்போ பழுதாகும் அப்படின்னா, நீங்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா, ஓட்டு எண்ணிக்கை ஓட்டு பதிவு நடந்தது பாருங்கள். வாக்குப்பதிவு நடக்கும் பொழுது வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே அந்த வாக்குப்பதிவு மையத்தினுடைய தலைமை தேர்தல் அலுவலர் இருப்பார். அவர் வந்து க்ளோஸ் அப்படிங்கிற பட்டணம் அழுத்தி முடித்ததுக்கு பிறகு தான் சீல் வைக்கணும். அப்போ தான் வந்து வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆனால் சில சமயங்கள் என்ன, அந்த க்ளோஸ்ங்கிற பட்டனை அழுத்தாமலேயே முகவர்கள்ட்ட காட்டிட்டு அவசர அவசரமாக சீல் வச்சுருவாங்க. அப்படி சீல் வைக்கும்போது அந்த மிஷின் வந்து இப்போ இன்றைக்கி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எண்ணும்போது அந்த உங்களுக்கு வாக்கு பதிவான வாக்குகள் தெரியாது, ஏன்னா அங்கே க்ளோஸ் பட்டன் அழுத்தப்பட்டிருக்காது. அப்போ வந்து எல்லா கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய முகவர் எல்லாருடைய முகவர்களையும் முன்னிலையிலே அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை அதிகாரிகள் வந்து 17C ஒரு ஃபார்ம் இருக்குது, அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டதனுடைய எண்ணிக்கை இருக்கும், அங்கே எத்தனை பேர் போட்டிருக்காங்கிறது இன்றைக்கி அதையே வைத்துக்கொண்டு இந்த க்ளோஸ் பட்டன் அழுத்தாமல் விட்டதனால அந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக டோட்டல் என்கிற பட்டனை அழுத்தி அதன் பிறகு வாக்குகள் பதிவான விஷயங்களை வெளியில் எடுப்பாங்க. வெளியில் எடுத்து அதன் பிறகு தான் ஒவ்வொரு கட்சிக்கான வாக்கு எண்ணிக்கையை தொடருவாங்க. அந்த எண்ணிக்கை வந்து ஏற்கனவே பேப்பரில் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கையும் சரியாக இருக்க வேண்டும். இந்த எலெக்ஷனில் வந்து ஒப்புகை சீட்டு முறைங்கிறது வந்து பின்பற்றப்படுது, அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது, இந்த ஒப்புகை சீட்டு விவகாரமாக சந்திரபாபு நாயுடு வந்து 22 எதிர்கட்சிகள்லாம் அழைச்சிட்டு போய் தேர்தல் ஆணையத்தில் ஏதோ ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, வாக்கு எண்ணிக்கை இடத்துல எங்களுக்கு நம்பகத்தன்மை வேணும், அந்த நம்பகத்தன்மையை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தை தாண்டி இந்தியா பூரா இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாருமே வைக்கக்கூடிய கோரிக்கை அதுவாக இருக்குது. தேர்தல் ஆணையம் இதுக்கு என்ன செய்யும்? இல்லை, ஆமாம், பொதுவாக இப்போ தேர்தல் ஆணையம் வந்து எதிர்கட்சிகளினுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் ஆரம்பத்திலிருந்து எந்த விதமான தெளிவான பதிலே அவங்க சொல்வதில்லை. அப்படி தெளிவான பதில் வந்து தேர்தல் ஆணையம் சொல்லாததுனாலேயே பல்வேறு சந்தேகங்கள் அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் கிடையாது, மக்கள்கிட்டையும் இருக்குது. தேர்தலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்டையும் அந்த சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகத்தை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எதிர்கட்சிகள் வந்து சந்திரபாபு நாயுடு தலைமையில் 22 கட்சிகள் ஒன்று இணைஞ்சு தேர்தல் கமிஷனிலும் ஆரம்பத்தில் புகார் தெரிவித்தாங்க, கோரிக்கை வச்சாங்க. அது கண்டுக்கப்படாததுனால நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றம் இவங்களுடைய கோரிக்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்களும் கேள்விகளும் நியாயம்ங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 வாக்குச்சாவடிகள் இருந்து ஒப்புகை சீட்டை எண்ணி பார்க்கறதுக்கான அனுமதி கொடுத்தது. ஆனால் எதிர்கட்சிகள் வந்து 50% ஒப்புகை சீட்டை வந்து சரிபார்க்கணும்னு கோரிக்கை வைத்திருந்தாங்க. அது அவங்களால நிராகரிச்சிருச்சு, நீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விஷயத்தை வந்து பதில் மனுவாக தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து நீங்கள் 50% ஒப்புகை சீட்டை வந்து நம்ம சரிபார்க்கணும்னா 3 ஆகும் ரிசல்ட் வருவதற்கு அப்படின்னு சொன்னாங்க. 3 வந்து எங்கள் ரிசல்ட் அறிவிக்க முடியாமல் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு கோரிக்கை ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணதுனால அதை நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு 50% ஒப்புகை சீட்டை வந்து சரிபார்க்கறதுக்கு அனுமதிக்க முடியாது, ஒவ்வொரு தொகுதியிலும் 5 வாக்குச்சாவடிகளிலிருந்து ரேண்டமாக எடுத்து நீங்கள் ஒப்புகை சீட்டை சரிபாருங்க அப்படிங்கிற அனுமதி கொடுத்துருந்தாங்க. சரி, இதை வந்து எதிர்கட்சிகள் போராடி பார்த்தாங்க, வேறு வழி இல்லைங்கிறதுனால அதை ஒப்புக்கொண்டுருச்சு. இப்போது கடைசி கட்டமாக தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடப்பதற்கு முதல் நாள் 22 எதிர்கட்சிகளும் கூடி ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்ன முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா, ஒப்புகை சீட்டை ஒவ்வொரு தொகுதியிலும் 5 வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய ஒப்புகை சீட்டை எண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு தான் இவிஎம்மில் பதிவான வாக்குகளை எண்ணிக்க தொடங்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சாங்க. ஏன்னா இந்த ஒப்புகை சீட்டு எண்ணிக்கை செய்கிற பொழுது எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, எதுவும் எல்லாம் சரியாக இருக்கிறதுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்ததுக்கு பிறகு தொகுதியினுடைய மற்ற வாக்குகளை முழுமையான வாக்குகளை எண்ணலாம் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையாக இருந்தது. இதை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்திட்டையும் புகாராக தெரிவித்தாங்க, கோரிக்கையாகவும் வைத்தாங்க. ஆனால் அதையும் தேர்தல் ஆணையம் நிராகரிச்சிருச்சு. தபால் ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்ச உடனேயே இவிஎம்னுடைய பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எண்ணப்படும், ஒப்புகை சீட்டு எண்ணிக்கை என்பது கடைசியில் தான் எண்ணி பார்க்கப்படும். அதில் பிரச்சனைகள் இருந்தால், அதில் சந்தேகங்கள் வந்து வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் ஒப்புகை சீட்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் முரண்பாடாக இருந்தால் ஒப்புகை சீட்டினுடைய எண்ணிக்கை என்ன அளவு காட்டுதோ அதை தான் வந்து
ஒட்டுமொத்த கணக்கினுடைய சேர்க்கப்படும் ஒவ்வொரு கட்சிக்கும் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கிறாங்க. பொதுவாக வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு எப்படி இருக்கும்? பலம் பொருந்திய கட்சிகள் வந்து அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? பொதுவாக எதிர்கட்சிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? பொதுவான பாதுகாப்பு எப்படி இருக்கும்? இல்லை நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான். சுயேட்சைகளை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் அலட்டிக்கிறதில்ல எந்த சுயேட்சை வேட்பாளர்களும். அவர்கள் வந்து தங்களுக்கான வாக்குகள் என்ன பதிவாயிருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்க வாக்கு மையத்தில். அதே மாதிரி 14 மேஜைகள் போடப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம் நாம், ஆனால் 14 மேஜைக்கும் சுயேட்சைகளுக்கு வேட்பாளர் இருக்க முகவர்கள் இருக்க மாட்டாங்க. பிரதான கட்சிகளுக்கு மட்டுமே தான் முகவர்கள் இருப்பாங்க. ஸோ அதனால் பிரதான கட்சிகள் சுயேட்சைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை கூட பிரதான கட்சிகள் வந்து முன் வந்து அவங்களுக்கான நியாயத்தை கேட்டால் ஒன்லேயே இவங்களுக்கு நியாயம் கிடைக்காது. ஓகே, அதே சமயத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நாடு முழுவதுமே 3 அடுக்கு பாதுகாப்பு தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 அடுக்கு பாதுகாப்பில் வந்து நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2500 காவல்துறையினர் வாக்குப்பதிவு மையத்துக்கு வெளியிலிருந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. 2500 காவல்துறையினர் வந்து வாக்குப்பதிவு மைய வளாகத்திற்கு இல்லைங்களா, அந்த வளாகத்திற்கான பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாதுகாப்பு நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இது போதுமான எண்ணிக்கையில் இருக்குமாங்கிறது தேர்தல் ஆணையம் தான் தெரிவிக்கணும். முன்னணி நிலவரம் எத்தனை மணிக்கு தெரிய வரும்? முதல்ல எந்த வாக்குகள் எண்ணுவாங்க? தபால்? ஆமாம், முதல்ல வந்து தபால் வாக்குகள் தான் எண்ணப்பட்டிருக்கு. அதன் பிறகு இப்போ இவிஎம் மிஷின் வந்து அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் வந்து எண்ணிக்கை இப்போ தொடங்கி கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக முடிந்து விட்டது. முன்னிலை நிலவரம் வந்து பெரும்பாலான தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் தெரிய வருவதற்கு மதியம் 2 அல்லது 3 மணி ஆகிடும். அப்போ வந்து ஓரளவு கணிச்சிடலாம். அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் முழுமையான தொகுதிகளுடைய முழுமையான வாக்குகள் தெரிய வருவதற்கு இரவு ஆகிடும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் எண்ணப்படக்கூடிய வாக்குகள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான பாகமாகவே இருக்கும். இப்போ தென்சென்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மயிலாப்பூரில் பதிவான வாக்குகள் எண்ணுகும்போது ஏதோ ஒரு கட்சி வந்து மேலே போய்கிட்டே இருக்கும். அதை மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வாக்குகள் எண்ணிக்கை வரும்போது இன்னொரு கட்சிகள் மேலே வரலாம். ஸோ அதனால் முழுமையான வாக்கு எண்ணிக்கை என்பது இரவு தெரிய 4 மணிக்கு மேலே தான் தெரிய ஆரம்பிக்கும். அதிலிருந்து வேணும்னா நம்ம ஓரளவுக்கு ஒரு அனுமானத்துக்கு வரலாம். இந்த அதாவது ஒவ்வொரு கட்சிக்கான வாக்கு வித்தியாசம் என்பது 5% மேலே போயிடுச்சுன்னா இப்போயே 5% மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது மேக்ஸிமம் அது அந்த கிராஜுவலிட்டி போயிட்டு தான் இருக்கும். அப்போ வந்து வேணால் ஒரு வழக்கு கணிக்கலாம். இப்போ போன சட்டமன்ற எலெக்ஷன்லேயே சில பிரச்சனைகள் வந்துச்சு. அது இந்த மறு எண்ணிக்கை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. எதற்கு? எண்ணிக்கையில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்தால் திருப்பி ஒரு தடவை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் வருமா? பார்ப்பாங்க, அதெல்லாம் செய் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஓட்டில் ஜெயிக்கிறது, 2 ஓட்டில் ஜெயிக்கிறது, 50 ஓட்டில் ஜெயிக்கிறது அப்படிங்கிற எண்ணிக்கை வித்தியாசம் வரும் பொழுது சில ஆளுங்கட்சி நினைத்தால் சில விஷயங்களை வந்து வேறு மாதிரியும் டீல் பண்ணுவாங்க. ஏன்னா போன சட்டமன்ற தேர்தல்களில் வந்து நம்ம எம்எல்ஏ அப்பாவுக்கு அது நடந்தது. இத்தனைக்கு அவர் வேட்பாளர் தான், 46 ஓட்டுகள் என்னமோ, ஐ மீன் என்னுடைய நினைவு சரியாக 46 ஓட்டுகள் என்னமோ வித்தியாசம் இருந்தது. ஆனால் அவர் அப்பா வந்து கடுமையாக போராடுறார். ஆனால் இத்தனைக்கு ஒரு கட்சியினுடைய அந்த தொகுதியினுடைய வேட்பாளர், ஆனால் அந்த வேட்பாளரையே தூக்கி எறிஞ்சிட்டு டிக்ளேர் பண்ணாங்க. மீண்டும் எண்ணிக்கை மீண்டும் மறு எண்ணிக்கை செய்யாமலேயே செய்த சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு 10 மணின்னு தாண்டுங்களா? 12 மணி அளவு இல்லை, இரவுக்குள்ளேயே தெரிய ஆரம்பிச்சிடும். 10 மணி 11 மணிக்கெலாம் நம்ம தெரிய ஆரம்பிச்சிடும். அதிகபட்சமான தொகுதிகளுக்கான வெற்றிகளே தெரிய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நக்கீரன் இணையதளத்தில்.